எங்க ஊர்ல எல்லாம் எங்க தொகுதியில பாத்தீங்கன்னா 4 வாரத்துல பொண்ணு சீட் எழுதி கொடுத்தாங்க எல்லா மருத்துவமனையில இந்த சுகாதார நிலையங்கள்ல வேக்சின் போட்டவங்களுக்கெல்லாம் 4 வாரம் சொல்லி சீட் எழுதி கொடுத்தாங்க 8 வாரம் ஆயிடுச்சு 10 வாரமும் ஆயிடுச்சு ஆனா போய் கேட்டா இல்ல இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு தான் இன்னும் வரல வேக்சின் வரல வரல அப்படின்னு சொல்லிட்டே இருக்காங்க அப்போ இதோட நீட்டிப்பு 18 வாரம் வரைக்கும் வெயிட் பண்ணலாம்னு இப்ப சொல்லியிருக்காங்க ஒருவேளை பற்றாக்குறை அதிகமாச்சுன்னா அது ஒரு வருஷம் கழிச்சு போடலாம்னு சொல்லிடுவாங்களோ எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு 6ஆம் தேதி நான் போட்டிருக்கேன் அதே 6ஆம் தேதி எலெக்ஷனு அடுத்த 6ஆம் தேதி 30ஆம் தேதி ஆயிடுதே 30 நாள் ஆயிடுதே கூட 2 நாள் ஆயிடுது ஆனா அன்னைக்கே என்னால வர முடியாது அடுத்த ஒரு நாள் நான் ஊர்ல என்ன பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒருவேளை செகண்ட் வேக்சின்க்கும் ஜுரங்கரம் வந்தா நான் மக்களை 2 நாள் சந்திக்கணும் வேலை இருக்கு ஆகையால கவுண்டிங்கு மற்றும் அந்த ஸ்டேஷனை பாதுகாக்கிறது இந்த மாதிரி வேலையெல்லாம் இருக்கு 2 நாள் கூட ஆயிடுமே அப்படின்னு சொல்லி டாக்டரை கேட்கும் பொழுது பயப்பட வேண்டாம் ஒரு 2-3 நாள் தள்ளினா பரவாயில்ல ஆனா ஒரு 31 நாள் 32 நாள்க்குள்ள வந்துருங்க அதை விட லேட் பண்ணிடாதீங்க 28 நாளுங்கிறதா கணக்கு அப்படின்னு ஸ்ட்ரிக்டா சொன்னாங்க அப்போ 33வது நாள் ஓடி போய் போட்டுட்டேன் 2வது டோஸ் பயப்படுற மனநிலை என்னை போன்றவர்கிட்ட இருக்குன்னா சாமானிய கிராமங்களில் இருக்கக்கூடிய சாதாரண மக்களோட மனநிலை எப்படி இருக்கும் தயார் செய்யக்கூடிய அரசு நிறுவனங்களை எல்லாம் இது உள்ள இறக்கணும் நிறைய நிறுவனங்கள் இருக்கு சும்மாவே பூட்டி கிடக்குது நிறைய எல்லாத்தையும் ஓபன் பண்ணி உற்பத்தியை ஸ்டார்ட் பண்ணா முதல்ல விஜயதாரணி மேம் கிட்ட இந்த கேள்வி கேட்குறேன் இப்போ வந்து கோவிஷீல்டோ கோவேக்சினோ தடுப்பூசின்றது வந்துட்டு நிறைய பயன் தருது அப்படின்றது ஒத்துக்கொள்ளப்பட்டிருக்கு இந்த தடுப்பூசிகளுக்கு கால இடைவெளின்றது தற்சமயம் நீட்டிக்கப்பட்டுள்ளது இதுக்கு வந்து உடனே பற்றாக்குறை தான் காரணம் அப்படின்ற ஒரு எதிர்க்கட்சி சார்பாக நீங்கள் குற்றம் சாட்டுறது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்ற ஒரு கேள்வி எழுது இது குறித்து நம்முடைய பயணத்தை தொடங்கலாம் அதாவது ஒரு விஷயம் நல்லா தெளிவா புரிஞ்சுக்கணும் முதலாவது வந்து கோவிஷீல்டு கோவேக்சின் தயாரிக்கப்பட்ட உடனேயே எல்லாரும் போட்டுக்கணும் முதல் டோஸ் போட்ட பிறகு கரெக்டா 4 வாரத்துல 28 நாட்கள்ல அடுத்த டோஸ் போட்டே ஆகணும் அப்படிங்கிற நடைமுறையை மத்திய அரசு வெளியிட்டு இருந்தது அந்த வகையில பாத்தீங்கன்னா கூட ஒரு 10 நாள் ஆயிட்டா என்ன ஆகுமோன்னு என்னை போன்றவர்கள் பயந்தது உண்டு 28 நாள்ல இருந்து 33வது நாள் நான் 2வது டோஸ் நான் போட்டேன் ஆனா அந்த 33 நாள் ஆகிறதுக்கே அந்த மருந்து எஃபெக்ட் இல்லாம ஆயிடுமோங்கிறது எனக்கெல்லாம் ஒரு பயமா இருந்தது இந்த மாதிரி ஒரு கைட்லைன் சொல்லியிருக்காங்களே அப்படின்னு சொன்ன அதே கோவிஷீல்டும் அதே கோவேக்சினும் தானே புதுசா ஏதாவது மருந்து கண்டுபிடிச்சிட்டாங்களா இல்ல இல்ல அதே மருந்துக்கு திடீர்னு எப்படி 14 மாசம் 18 மாசம் கழிச்சு எஃபிகசி இருக்கும்னு எப்படி நம்ப முடியும் திடீர்னு வந்து அரசாங்கத்தின் தேவை பார்வைகளுக்கு ஏற்ப அதே போல பற்றாக்குறை பிரச்சனைக்கு ஏற்ப உற்பத்தி செய்யாத சூழ்நிலைக்கு ஏற்ப அது மாதிரி வெளிநாடுகளுக்கு நிறைய ஏற்றுமதி செஞ்சிட்டாங்க நம்ம தேவைக்காக வைக்கல இது மாதிரி விஷயங்களுக்காக இந்த கோவிஷீல்டும் கோவேக்சினும் தன் தன்மையை மாத்தி கொள்ளுமா அதே மருந்து தானே அது 28 நாள்ல போனோங்கிறது 33 நாள் ஆனதுக்கே பயந்த நாள்லாம் பற்றாக்குறை கொஞ்சம் வந்த உடனே 8 வாரம் 6-8 வாரம் முதல் சொன்னாங்க இப்ப 14-18 வாரம் நீங்க கழிச்சு கூட போட்டுக்கலாம் அப்படின்ட்டு அப்ப இதுல டாக்டரோ சயின்டிஸ்டோ யாரும் கிடையாது இதுல வெறும் அரசாங்கம் தான் இருக்கு அரசாங்கத்தின் இயலாமை தான் இருக்குங்கிறத நீங்க புரியலையா உங்களுக்கு இல்ல மருத்துவ குழுவுடைய ஆலோசனை பேர் தான் இதை வந்து அறிவிச்சிருக்காங்க இல்லையா இன்னைக்கு கொரோனால நாம எல்லாம் சேர்ந்து செயல்படணும் அதுல மாற்று கருத்து இல்லை அரசியல் மாற்றியங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டு நாம செயல்படணும் ஆனால் அதோடைய மருந்துடைய எஃபிகசிய மருந்துடைய தன்மைய மருந்துடைய இயங்கக்கூடிய பார்வைய எப்படி அரசாங்கம் மாத்தும் அப்படிங்கறதான் கேள்வி நீங்க வேக்சின் போடுங்க போடுங்க போடுங்கன்னு ஒரு பிரச்சாரத்தை ஏற்படுத்தினீங்க யாரும் போட மாட்டேங்கிறீங்க பயப்படுறீங்கன்னு சொன்னாங்க ஏதோ எதிர்கட்சிகள்லாம் தடுக்கிறாங்கன்னு சொன்னாங்க இதையெல்லாம் தாண்டி எல்லா எதிர்கட்சியும் சேர்ந்து இன்னைக்கு இந்தியாவில எல்லாரும் சேர்ந்து வேக்சின் போடுங்க போடுங்கன்னு மக்களை சொல்லிக்கிட்டு இருக்கோம் தமிழ்நாட்டிலயும் அதற்குண்டான ஒரு நல்லாட்சி அமைந்திருக்கு முதலமைச்சர் அவர்கள் நேற்றைய தினம் அனைத்து கட்சி சட்டமன்ற கட்சி தலைவர்களை அழைத்து கூட்டம் நடத்தி நல்ல சில முடிவுகளை எடுத்திருக்காரு அந்த அடிப்படையில பாத்தீங்கன்னா இன்னைக்கு இந்த மாநிலத்துல
எல்லாரும் போடுறதுக்கு தயாரா இருக்கக்கூடிய சூழ்நிலையில இந்த வேக்சின்ஸ் மத்திய அரசு கொடுக்கறதுல இவ்வளவு தாமதம் இருக்கு. ஏன் நாம முதலலை வந்த உடனேயே இந்த வேக்சினை கண்டுபிடிச்சாச்சு, தயாரிச்சாச்சு. வெளிநாடுகளுக்கு ஆறாயிரம் எத்தனையோ ஆயிரம் கோடி செலவிலான வேக்சின்ஸ தயார் செய்து அவைகளை வெளிநாடுக்கு நாம வந்து ஏற்றுமதி செஞ்சிருக்கோம். அதெல்லாம் இன்னைக்கு நாம வந்து பிறருக்கு உதவணும் இல்லைன்னு இல்லை, நமக்கு நாம வச்சுக்கணும். அதுல வந்து மாற்றுக்கருத்தில் இன்னைக்கு நிறைய உயிர்கள் அதிக பலி ஆயிட்டு இருக்கு. ஆகையால் வேக்சின் போட வேண்டிய கட்டாயம் இருக்கிறதுன்னு ஏற்கனவே சொன்னது இன்னைக்கு தொடருது, எந்த மாற்றுக்கருத்தும் இல்லை. அதே மருந்து தான் இன்னைக்கும் நாம செலுத்திட்டு இருக்கோம். எனவே இதுல என்னவும் ஒரு மாற்றம் இருந்தா முன்னாடிக்கு இப்ப ரெண்டாவது அலை அதிகமாயிருக்கு. ஏதாவது மாற்றம் இருக்கா இல்ல இந்த மருந்தோடைய தன்மையில ஏதாவது வீரியம் கூடி இருக்கா? அதனால முதல் டோஸ் போட்டு 14-18 வாரம் நம்ம நல்ல தெம்பா இருப்போம், ரெண்டாவது டோஸ் போட்டு இன்னும் ஒரு 5 வருஷம் தெம்பா இருப்போம் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய அந்த மருந்தின் தன்மைய மாற்றிருக்காங்களா? விஞ்ஞானிகள் அதை குறித்து எதுவும் சொல்லல, அறிவியல் அறிஞர்கள் யாரும் அதை குறித்து சொல்லல. அப்ப அரசாங்கமே எந்த முடிவுக்கு வந்தாங்க? இதுதான் எங்க கேள்வி. அரசாங்கம் தன்னிச்சையாக பற்றாக்குறை, தன்னால் இயலாமை, உற்பத்தி செய்யும் திறன் அல்லாத ஒரு அரசு, இதையெல்லாம் வச்சுதான் நாம கணக்கு மக்கள் கணக்கிடுறது. நாங்க எங்க இருக்க எதிர்கட்சிகளை விட்டுருங்க, இன்னைக்கு வந்து மக்கள் சொல்றதுதான் நாங்க சொல்றோம். இந்த பற்றாக்குறையினால கால நீட்டிப்பு கொடுக்கறது சரியா அப்படின்னு மக்கள் கேக்குறாங்க, இது மக்களின் கேள்வி. ஆகையால் இந்த மாதிரி விஷயங்களை இது வந்து மக்கள் நலனுக்கு எதிரானதா இருக்குங்கிறது ஒரு பார்வையும் ஓடிட்டு இருக்கு. அதனாலதான் அனைத்து கட்சிகளும் இதை குறித்து பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இது உயிர்களோடு விளையாடுற விஷயம். கண்டிப்பா உங்களுடைய முதல் பார்வை நான் எடுத்துக்கிறேன் மேம். இதை விஜயதாரணி இடைவெளிக்கு முன்னாடி நித்யானந்தம் வந்து பல கொஸ்டின்ஸை வச்சாரு. அரசாங்கம் சரியா செஞ்சிட்டு இருக்கு, கொண்டு போய் சேர்க்கிற எதிர்கட்சிகள் சரியாவே இல்லை அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்காரு. உங்களுடைய பதில்? அதாவது இப்ப இவங்க வந்து பற்றாக்குறை இல்லை இல்லைன்னு சொல்றாங்க. பற்றாக்குறை இல்லைன்னா இப்போ 14 வாரம் ஆனவங்க கூட காத்துக்கிட்டு இருக்காங்களே ரெண்டாவது டோஸ்க்கு, அவங்களுக்கு எல்லாம் ஏன் போடல? இந்த கேள்வி வருது இல்லையா? இவங்க 10 வாரம் முடிஞ்சவங்க இன்னும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. எங்க ஊர்ல எல்லாம் எங்க தொகுதியில பாத்தீங்கன்னா 4 வாரத்துல பொண்ணு சீட்டு எழுதி கொடுத்தாங்க. எல்லா மருத்துவமனையில இந்த சுகாதார நிலையங்கள்ல வேக்சின் போட்டவங்களுக்கு எல்லாம் 4 வாரம் சொல்லி சீட்டு எழுதி கொடுத்தாங்க. 8 வாரம் ஆயிடுச்சு, 10 வாரமும் ஆயிடுச்சு. ஆனா போய் கேட்டா இல்ல இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சுதான், இன்னும் வரல வேக்சின் வரல அப்படின்னு சொல்லிட்டே இருக்காங்க. அப்போ இதோட நீட்டிப்பு 18 வாரம் வரைக்கும் வெயிட் பண்ணலாம்னு இப்ப சொல்லியிருக்காங்க. ஒருவேளை பற்றாக்குறை இன்னும் அதிகமாச்சுன்னா அது 1 வருஷம் கழிச்சு போடலாம்னு சொல்லிடுவாங்களோன்னு எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. அதையும் இப்பயே தீர்த்து வச்சுட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். மக்கள் சரி ஒரு ஊசியோட போறோம்னு பேசாம ஆயிடுவாங்க. முத ஏன்னா சில வேக்சின் எல்லாம் வருஷத்துக்கு ஒண்ணு, இதுதான் 18 வாரம்னு இப்ப சொல்றாங்க. ஏன்னா இவங்களோட மனநிலை அப்படி இருக்கு. இவங்க உண்மையை பேசினா நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். தயார் பண்ணிட்டு இருக்கோம், உற்பத்தி தயாராகிக்கிட்டு இருக்கு, 18 வாரம் ஆனாலும் தவறு இல்லை. விரைவில் எல்லாருக்கும் இந்த 2வது டோஸ் போடப்படும் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா நாங்களும் புரிதலோட இருந்துக்கலாம். பிளஸ் இந்த 18 வாரம் வெயிட்டிங் பீரியட் வந்து எதுக்காகங்கிறத இவங்க வந்து விளக்கமா வந்து ஒரு அவேர்னஸும் கொடுக்கலாம். இல்ல அது மருத்துவக்குழுவினர் வந்து ஆராய்ஞ்சிட்டாங்களா? பாருங்க, நான் மெடிசன் படிக்கல. இல்ல இருங்க டாக்டர் கேட்டு சார், இந்த மருந்தோட தன்மை மாறிருக்கா அப்படின்னு கேக்குறாங்க. அதுல ஏதாவது ஒரு சிக்கல் இருக்கு? இல்ல மருந்தோட தன்மையில மாறல, மருந்து எப்போ ஒரே மாதிரிதான். மருந்தோட தன்மை வந்து அதனுடைய குவாலிட்டி சேம் குவாலிட்டி தான், தயாரிச்சதுலேருந்து இது வரைக்கும் மாற்றல. என்ன அந்த ஃபர்ஸ்ட் டோஸுக்கும் ரெண்டாவது டோஸுக்கும் எவ்வளோ கால அளவு கொடுக்கலாம் அப்படிங்கிறது வந்து டிசைட் பண்ணது வந்து டிஃப்ரெண்ட்டாக டிசைட் பண்ணாங்க. யூகேல மருந்தோட தன்மை எதுவும் மாறவே இல்லையா, இந்த கால இடைவெளி மட்டும்தான் நீடிப்பு செஞ்சிருக்கு. சரி, இப்ப வந்து
நான் அந்த கோவிஷீல்டு போட்டதால நான் எனக்கு இந்த கேள்வி வருது. போடலன்னா இதை பத்தி எனக்கு ஒன்றும் தெரியாது. முதல் டோஸ் போடுறேன், 28 நாள்ல உடனே போடணும்னு சொன்னாங்க. நான் கேட்டேன், நான் எலெக்ஷன் முடிச்சு திரும்பி வரணுங்க, 6ஆம் தேதி நான் போட்டிருக்கேன், அதே 6ஆம் தேதி எலெக்ஷனு, அடுத்த 6ஆம் தேதி 30ஆம் தேதி ஆயிடுதே, 30 நாள் ஆயிடுதே, கூட 2 நாள் ஆயிடுது, ஆனால் அன்னைக்கே என்னால் வர முடியாது, அடுத்த ஒரு நாள் நான் ஊரில் எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒருவேளை செகண்ட் வேக்சினுக்கும் ஜுரங்குறம் வந்தால் நான் மக்களை 2 நாள் சந்திக்கணும், வேலை இருக்குது, ஆகையால் கவுண்டிங்கு மற்றும் அந்த ஸ்டேஷனை பாதுகாக்கிறது இந்த மாதிரி வேலையெல்லாம் இருக்குது, 2 நாள் கூட ஆயிடுமே அப்படின்னு சொல்லி டாக்டரை கேட்கும் பொழுது, பயப்பட வேண்டாம், ஒரு 2-3 நாள் தள்ளினா பரவாயில்ல, ஆனால் ஒரு 31 நாள் 32 நாளுக்குள்ளே வந்துருங்க, அதை விட லேட் பண்ணிடாதீங்க, 28 நாளுங்கிறதா கணக்கு அப்படின்னு ஸ்ட்ரிக்டாக சொன்னாங்க. அப்போ 33வது நாள் ஓடி போய் போட்டுட்டேன் 2வது டோஸ். சரி, எனக்கு வந்து எனக்கே இவ்வளோ, அதாவது இவ்வளோ படிச்சிருக்கேன், இவ்வளோ இது, இவ்வளோ ஞானம் இருக்குது, இந்த எம்எல்ஏவாக இருக்கும், ஒரு மருத்துவராக இல்லைனா கூட வழக்கறிஞர் என்ற முறையில் மருத்துவ மெடிக்கோ லீகல் கேசஸ் நிறைய எதிர்கட்சி உங்களுக்கு கிடைச்சிருச்சு, எங்களுக்கு இன்னும் கிடைக்கவே இல்லை. அப்போ எனக்கே வந்து ஒரு 30 நாள்ல போடுறத 28 நாள்ல போடுறத 30 நாள் ஆயிட்டாலோ 35 நாள் ஆயிட்டாலோ என்ன ஆயிருமா ஆயிருமான்ட்டு பயப்படுற மனநிலை என்னை போன்றவர்களே இருக்குன்னா, சாமானிய கிராமங்களில் இருக்கக்கூடிய சாதாரண மக்களோட மனநிலை எப்படி இருக்கும்? அதனால இஷ்டத்துக்கு கால நீட்டிப்புங்கிறத சொல்லும் பொழுது, இந்த மருந்து ஒருவேளை ஏதாவது அவசியம் இல்லாத மருந்தா, அரசு ஏதாவது தேவையில்லாம நம்மளை போட வைக்கிறா, இல்லை இந்த மருந்து உண்மையாகவே ஒர்க் ஆகுதா, இல்லை இந்த மருந்து வந்து இந்த திடீர் திடீர்னு கால நீட்டிப்பா அரசாங்கம் தன்னுடைய போக்குக்கேற்ப மாத்திக்குது, ஆனால் மருந்தோட தன்மை மாறலையே, இப்படிங்கிற இந்த சாதாரண கேள்வியை சாமானிய மக்கள் கேட்கிறார்கள். படித்த மக்களை தாண்டி இன்னைக்கு ஆல்மோஸ்ட் எல்லாருமே ஓரளவுக்கு அடிப்படை கல்வி இருக்கு, ஆனால் சாதாரண கிராமங்களில் இருக்க மக்கள் இந்த கேள்வியை கேட்குறாங்க. அப்பனா இந்த மருந்தோட தன்மை என்ன, இதுல உண்மை என்ன, அரசாங்கம் ஏன் இப்படி சொல்லுதுன்னு யோசிக்கிற அளவுக்கு இவங்க கொண்டே விடுறாங்க. ஆகையால் பற்றாக்குறை இல்லைங்கிறத இவங்க வந்து சொல்றதை விட, ஆமாங்க தயாரிப்புல கொஞ்சம் தொய்வு இருக்கு, விரைவில் நிறைய பிளான்ட்கள் போட்டு நாங்க தயாரிக்கிறோம். அதாவது இன்னைக்கு வந்து நேற்றைய தினம் மாண்புமிகு நம்முடைய தமிழக முதலமைச்சர் அவர்கள் தலைமையில் சட்டமன்ற கட்சி தலைவர்கள் எல்லாரும் கூட்டம் நடைபெற்றது. அதுல கூட வந்து பல்வேறு தரப்பு கட்சியை சார்ந்த தலைவர்கள் வந்து இந்த கருத்தை முன்வைத்தாங்க. தமிழகத்தில் கூட HCL அப்புறம் இன்னும் நிறைய நிறுவனங்கள், ஆக்சிஜன் தயாரிக்கிற நிறுவனங்களும் இருக்கு, வேக்சின்ஸ் ரெடி பண்றதுக்கு வசதி இருக்கக்கூடிய நிறுவனங்கள் இருக்கு, பயோடெக் இல்லைன்னா எந்த மத்திய அரசோட எந்த நிறுவனங்களோட இணைந்து இந்த வேக்சின் எல்லாம் தயாரிக்கிறாங்களோ அந்த இதெல்லாம் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த நிறுவனங்கள்ல இடமும் வசதியும் இருக்கு, தேவையான பொருட்களும் இருக்கு, இங்கே வந்த ஸ்டாஃபும் இருக்காங்க, அவங்கள வச்சு நீங்கள் தயாரிக்க முடியுமா, அதெல்லாம் பண்ண முடியுமா, அதுக்கு நீங்கள் மத்திய அரசு கேளுங்க, இது மத்திய அரசோட அனுமதி பெற்ற விஷயமா இருக்கிறதுனால மாநில அரசு இந்த கோரிக்கைகள் வைக்கலாம் அப்படிங்கிற ஆலோசனைகளை பல்வேறு கட்சி தலைவர்கள் முன் வச்சிருக்காங்க. அப்படி இந்த ஆலோசனைகள் அடிப்படையில் இந்தியா முழுக்க இந்த மாதிரி ஆலோசனைகள் நடைபெற்று கொண்டு இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது இதையெல்லாம் ஓராண்டு காலம் நிறைய டைம், இந்த கோவிட்ல போன 1 வருஷம் பிரச்சனை நடந்துகிட்டே இருக்கு, அந்த இந்த இந்த பிரச்சனை தொடர் கதையா நடந்துகிட்டு இருக்கு. 2வது வேவ் வரும்ட்டு முதல் வேவோட பாதியிலேயே நமக்கு தெரிஞ்சாச்சு, 3வது வேவ் வரும்ட்டு 2வது வேவோட ஆரம்பத்திலே தெரிஞ்சு போச்சு. இப்ப ஆகையால் அரசு தயார் நிலையில் இல்லைங்கிறதுதானே ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு மக்கள் மத்தியில இருக்கு. நீங்க ஏதோ காங்கிரஸ் கட்சி குற்றச்சாட்டு வைக்குதுன்னு மட்டும் பாக்காதீங்க, தயவு செஞ்சு நீங்க பாருங்க, இது பொதுமக்கள்கிட்ட இருந்து வர ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு. இது வந்து நீங்க தயார் நிலையில் இல்ல, அதுக்குண்டான ஃபண்ட்ஸ் இன்ஃபியூஸ் பண்ணல, ஆக்சிஜன் சப்ளை இன்னைக்கு தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா 419 மெட்ரிக் டன் இருந்தத 80 to 100 மெட்ரிக் டன் தான் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க மத்திய அரசு, 519 மெட்ரிக் டன் தான் இன்னைக்கு தமிழகத்துக்கு வழங்கப்பட்டிருக்கு. ஆனா இன்றைய தேவையே 800 to 1000 மெட்ரிக் டன் இன்றைய தேவையே இருக்கு, இன்னும் 3 மாதங்களில் 1000 to 1500 மெட்ரிக் டன் கட்டாயம் தேவைப்படும் சூழ்நிலை ஏற்படுங்கிறத நம்மால யூகிக்க முடியுது. ஆகையால் இந்த 3வது வேவ் ஸ்டார்ட் ஆகிறதுக்குள்ள இவ்வளவு ஆக்சிஜன் தேவைப்படுது, இதுக்கு தயார் நிலையில இந்த மத்திய அரசு இருக்கிறதா, தமிழகத்திற்கு இதுக்கு அவங்க கொடுப்பாங்களா, இல்ல இதே மாதிரி கால நீட்டிப்புன்ட்டு ஆக்சிஜன்ல சொன்னா ஆளுதான் போயிடணும், வழியே கிடையாது,
நீங்க வாக்சினுக்கு கால் நீட்டிப்பு கொடுக்குறீங்க அதுவே என்ன ஆக போகுது ஆக்சிஜனை தேடி மக்கள் அலையக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்படுவாங்க ரெம்டெசிவிர் இப்ப நம்ம தடுப்பூசியை பத்தி விரிவா பேசுவோம் அவங்களுடைய அப்படியே குற்றச்சாட்டை வந்து அடுத்த நடவடிக்கை எடுத்தாங்களா அடுத்த நடவடிக்கை எடுத்தாங்களா இப்போ தயார் நிலையில் இந்த அரசு எதுக்கு இருக்கணும் ஒன்னு வாக்சினேஷன் கம்ப்ளீட் யுனிவர்சல் வாக்சினேஷன் பண்ணி ஆகணும் அந்த வாக்சினேஷனுக்கு பற்றாக்குறை இருக்குங்கிறத ஒத்துக்கிட்டு இவங்க பற்றாக்குறையை நிறைவு செய்யும் இடத்தில் வேக வேகமாக செயல்படக்கூடிய விஷயங்களுக்கு இறங்கணும் நிறைய பேருக்கு அந்த ஒப்பந்தங்களை ஒப்படைக்கணும் தயார் செய்யக்கூடிய அரசு நிறுவனங்களை எல்லாம் இது உள்ள இறக்கணும் நிறைய நிறுவனங்கள் இருக்கு சும்மாவே பூட்டி கிடக்குது நிறைய எல்லாத்தையும் ஓபன் பண்ணி உற்பத்தியை ஸ்டார்ட் பண்ணா அந்த வேக்சின்ஸ் ஒரு பக்கம் தயாராகிட்டு இருக்கோம் ரெம்டெசிவிர் ஒரு பக்கம் ரெடி ஆயிட்டு இருக்கோம் இன்னொரு பக்கம் ஜெர்மன்ல இருந்து பிளான்ட் கொண்டு வரேன் நாங்க ரெடிமேட் பிளான்ட் அந்த பிளான்ட்களையோ இல்ல எங்க இருந்தாலும் அந்த பிளான்ட்களை இறக்கி எல்லா ஹாஸ்பிட்டல் பிரைவேட் ஹாஸ்பிட்டலும் சரி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலும் சரி இந்த பிளான்ட்களை பொருத்தி பார்க்காதீங்க இந்த தயார் நிலை என்பது தடுப்பூசிக்கும் தேவை ரெமடிசிவிர் மருந்துக்கும் தேவை இன்னும் வேற துணை மருந்துகளுக்கும் தேவை இணை மருந்துகளுக்கும் தேவை அதே மாதிரி ஆக்சிஜன் 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 ஆக்சிஜனுக்கு ரொம்பவே தேவை ஆகையால் இந்த தயார் நிலை உடனடியாக அரசு ஏற்படுத்த வேண்டும் எவ்வளவோ சாதனைகளை செய்யணும் சென்ட்ரல் விஸ்தா ஃபண்டு வீடு கட்டும் திட்டத்துக்கு 12,000 கோடி 20,000 கோடின்னு நிதிகள் ஒதுக்கி அது உறங்கிட்டு இருக்கு அந்த நிதிகளை எடுங்க அந்த தற்காலிகமா அந்த திட்டத்தை நிறுத்தி வைங்க அத மூடு விழா காரணம் நம்ம சொல்லல ஆனா கண்டிப்பா தொடர்ந்து பேசுவோம் தொடர்ந்து பேசுவோம் இதெல்லாம் தயார் பண்ற சூழ்நிலைக்கு வேக வேகமாக நிறைய பிரான்சைசஸ் நிறைய தனியார்கள் தன்னார்வலர்கள் எல்லாரையும் ஈடுபடுத்துங்க அனைத்து கட்சிகளை கூப்பிடுங்க இங்க பாருங்க நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் இந்த கேள்விக்கு எல்லாம் முதல்ல அவருங்க அவங்க வந்து பதில் சொல்ல காத்திருக்காரு எஜி சூரிய கிட்ட கேட்டலாம் எஜி சூரிய உங்களுக்கு பதில சொல்லுங்க அவர் என்ன செஞ்சிருக்காரு நீங்க பாருங்க நம்முடைய மாண்பு முதலமைச்சர் என்ன செஞ்சிருக்காரு அனைத்து கட்சியையும் கூப்பிட்டு இன்னைக்கு ஒரு முடிவு எடுத்து 7 நாளில் வந்து 7 நாள் தான் இருக்கு இந்த அரசு வந்து 8வது நாள் ஆனா இன்னைக்கே அதெல்லாம் நிறைவேற்றி செயல்பாட்டுக்கு கொண்டு வர சூழ்நிலையை ஏற்படுத்துறாங்க அடுத்தடுத்து என்னன்னு அதே மாதிரி மத்தியில் இருக்கும் அரசு ஒரு அனைத்து கட்சி கூட்டமா கூட்டினாங்களா எல்லாரையும் கூப்பிட்டு பேசினாங்களா எதுவுமே செய்யல எதிர்கட்சிகளையும் இணைத்து கொண்டு இந்த பணியில் போர்க்கால அடிப்படையில் இறங்குங்கள் எல்லா முன்னெடுப்புகளையும் 2வது அலையை சந்திக்கவும் 3வது அலையை சந்திக்கவும் இங்க உடனடியாக ஆக்சிஜனுக்குள்ள ஏற்பாடு எல்லா ஏற்பாடையும் உடனே செய்யுங்க நம்மால 130 கோடி மக்கள் இருக்கோம் நோய்வாய்ப்பட்ட மக்கள் 20 கோடினே வைங்களேன் மிச்சம் 110 கோடியில 10 கோடி குழந்தைகளை விட்டுருங்க 100 கோடி மக்கள் இருக்கோம் உடல்நலம் குன்றிய மக்கள் 2வது நிலையில இருக்கிறவங்க 20 கோடி தள்ளிருக்க கண்டிப்பா கண்டிப்பா எல்லாத்துக்குமே வந்து எஜி சூர்யா வந்து பதில் சொல்ல இருக்காங்க எஜி சூர்யா அவங்க கேள்விக்கு அவங்க பட்டுப்பட்டுன்னு சொல்லிருக்காங்க நீங்க கடகடன ஒரு பதில் சொல்லிருங்க வேலை பார்த்து இத தயார் செய்யறதுக்கு நாம எல்லாம் இறங்குவோம் எல்லாம் ஒண்ணா சேர்ந்து வேலை பார்ப்போம் நிச்சயமா நிச்சயமா இறங்கலாம் எதுவுமே கிடையாது துணிச்சலோட செயல்பட்டு செயலாற்றுவதுதான் நம்ம மனநிலை அது எதிர்கட்சிகளாகிய நாங்கள் காங்கிரஸா இருந்தாலும் சரி திமுக கழகமா இருந்தாலும் சரி அனைத்து எதிர்கட்சிகளும் சரி இந்தியா முழுக்க இருக்க எல்லா எதிர்கட்சிகளும் எல்லாரும் சேர்ந்து இதற்கு மத்திய மாநில அரசுகளுக்கு நிச்சயமா உதவி செய்வோம் நீங்க உங்க மனநிலையதான் நீங்க மாத்திக்கிட்டு நீங்க இதுல அரசியல் பார்க்காம அரசியல் மாற்றிருக்கோம் அப்பாற்பட்டு இந்த எல்லாத்தையும் தயார் பண்ற நிலையில உடனடியா நீங்க இறங்கலன்னா இன்னும் 1000 உயிர்களை நாம் இழக்க வேண்டி வரும் நம் சொந்தங்களை இழக்க வேண்டி வரும் இந்தியர்கள் மண்ணை குண்டோடு அழிக்கக்கூடிய சூழ்நிலைகளை நாம ஏற்படுத்த கூடாது தயவு செஞ்சு கரங்கள் இணைந்து ஓசையை எழுப்புங்க உடனடியாக நாம் இதற்குண்டான நடவடிக்கைக்குள் இறங்கி அந்த பணிகளை நாம் இணைந்து செய்வோம் அதுதான் நாங்க சொல்றோம் அரசியல் இதுல கிடையவே கிடையாது சரி மேம் சரி மேம்